ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகாத்தி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 30 பால் பூண்டு வந்து எடுத்திருக்கேன், 3 தக்காளி எடுத்திருக்கேன். குக்கரில் 2 விசில் வச்சு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு லெமன் சைஸ் புளி இந்த மாதிரி நான் கரைச்சி எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் எடுத்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தாளிக்கத்துக்கு கடுகு, ஜீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு, தேவையான அளவுக்கு உப்பு. இது நம்ம தாளிக்கத்துக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி தக்காளி பூண்டு வேக வச்சு இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இது கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம பூண்டு தக்காளி வேக வச்ச தண்ணி தான், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் 1 ஸ்பூன் வந்து நெய் சேர்க்குறேன். இப்போ சூப்பராக நமக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூண்டு சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம அரைச்சி பூண்டு குழம்பு செஞ்சோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.